கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர் நிவாரண உதவியாக ஒரு அன்னதான வேள்வியை கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் சாலையோரம் உணவின்றி தவிக்கும் அத்தனை ஏழை எளியோர்களுக்கு தொடர்ந்து மதிய வேளை ஒரு 300 பொதுமக்களுக்கு உணவுகளை தினந்தோறும் வழங்கி வருகிறோம். அது மட்டுமன்றி இந்த பகுதிவாழ் மக்களிடையே கொரோனா அச்சத்தை போக்கும் வகையிலும் சாணம் மஞ்சள் வேப்பிலை கட்டி நம் முன்னோர் பாரம்பரியத்தை அது நடக்குமோ நடக்காதோ நம்பிக்கை என்கின்ற விதையை விதைக்கும் விதமாக மக்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டி வேப்பிலை தோரணங்கள் கட்டியும் அவர்களுக்கு ஒரு எழுச்சியை பகுதி முழுக்க தெளித்து சுத்தம் சுகாதாரத்தை சொல்லிக் கொடுத்து காத்து வருகிறோம். அது மட்டுமன்றி நோய் எதிர்ப்பு சக்தியான கபசுர குடிநீரையும் இலவச மாஸ்குகளையும் நமது பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் கொடுத்து உதவி வருகிறோம். அது மட்டுமன்றி இது கொரோனா இரண்டாவது அலையில் சென்னையை மிஞ்சி கோவை அடுத்தபடியாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் இந்த ஒரு தனி மனித ஒரு அமைப்போ ஒரு தனி மனித ஒரு பகுதிவாழ் மக்கள் மட்டுமே இந்த கொரோனாவை வென்றெடுக்க முடியாது. எனவே இந்த வீடியோ செய்தியை பார்க்கின்ற அனைத்து பொதுமக்களும் சரி இளைஞர்களும் சரி அந்தந்த பகுதியில் அவர்களாக கூட்டு சேர்ந்து அவர்கள் ஒன்றிணைந்து இந்த கொரோனாவை வென்று காட்ட வேண்டும். நாங்கள் செய்கின்ற பணி மட்டுமல்லாது எங்கள் பணிகளை விடவும் முன்மாதிரியாக எடுத்து பல நல்ல காரியங்களை செய்து இந்த கொரோனாவை வெற்றி காண வேண்டும். வறுமையில்லாத தேசம் வல்லரசான இந்தியா அதற்கு முன்னதாக கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்கும் என்று சொல்லி பாரத மாதாவின் வெற்றி பயணமும் கொரோனாவை வென்றெடுக்கும் தருணத்தில் தான் தொடரும் என்று சொல்லி இந்த உலக பட்டினி தினத்தில் உலகில் இருக்கிற அத்தனை ஏழை ஜீவராசிகளும் மூன்று வேளை உணவு உண்ண வேண்டும் என்பதை இந்த பாரத தாயின் பாதங்களில் சமர்ப்பித்து இந்த கொரோனாவை வென்றெடுக்க புறப்படுகிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை.